டெலகிராமோட பெரிய தலைவலிங்க. டெலகிராமில் ஏதாவது புது விஷயங்களை அறிமுகப்படுத்தினாங்கன்னா உடனே என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட அஃபிஷியல் பிளாகில் அறிமுகப்படுத்திடுவாங்க. இந்தந்த செட்டிங்ஸ்லாம் நாங்கள் அறிமுகப்படுத்திருக்கோம், நீங்கள் உடனே டெலகிராமில் போய் செக் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. பட் அவங்க லிஸ்ட் பண்ண எல்லா விஷயங்களும் சூப்பராக இருக்கும். பட் இந்த பர்டிகுலர் ஃபீச்சர் வந்து ஆண்ட்ராய்ட்லேயா ஐஃபோன்லையா அவங்க மென்ஷன் பண்ண மாட்டாங்க. இந்த பிரச்சனை அவங்ககிட்ட இருந்துகிட்டு இருக்கு. அவங்க எப்போ சரி பண்ண போறாங்கன்னு தெரியல. எனிவே நம்ம வாட்ஸ்அப்ல அனுபவிக்கிறதுக்கு முன்னாடியே டெலகிராம்ல நிறைய புது புது விஷயங்களை அறிமுகப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ டெலகிராம் எப்படியோ வாட்ஸ்அப்பும் கொஞ்சம் வித்தியாசமானது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வாட்ஸ்அப்புக்குன்னு பிரத்யேகமான அஃபிஷியல் பிளாக் இருந்தாலும் முறையான அப்டேட் கொடுக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு தேர்ட் பார்ட்டி வெப்சைட் மூலமா நமக்கு வந்து இவ்வளவு நாளாக அப்டேட்டாக கிடைச்சிக்கிட்டு இருக்கு. அந்த வெப்சைட்ல இருந்து கிடைச்ச மூணு முத்தான விஷயங்களை நான் உங்களுக்கு இந்த வீடியோ தெரியப்படுத்த போறேன். நான் எப்படி அந்த பர்டிகுலர் வெப்சைட்ல இருந்து கிடைச்ச தகவலை உங்களுக்கு நான் ஷேர் பண்றேனோ அதே மாதிரி தான் நிறைய டெக் சைட்ஸும் ஃபாலோ பண்றாங்க. ஸோ இந்த வீடியோவில் வாட்ஸ்அப்பில் மூணு முத்தான விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாமா? வழக்கம் போல் நம்ம வீடியோவுக்கு லைக் கொடுத்துக்கோங்க, தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோவை எந்த போதையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணினா உங்களால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்போது அதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாட்ஸ்அப்பில் வீடியோ நோட் அப்படிங்கிற ஒரு பகுதியை அறிமுகப்படுத்த போகிறாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ஃபோனோட கேமராவை பயன்படுத்தி ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நீங்கள் வீடியோவை அவங்களுடைய வாட்ஸ்அப்பில் போஸ்ட் பண்ணலாம். அந்த ஃபெசிலிட்டி இருக்குது. ஆனால் குறுகிய வீடியோ, அதாவது 60 செகண்டில் நம்ம வந்து மெசேஜை நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணணும்னா அதுக்குன்னு ஒரு பிரத்யேகமான ஒரு செட்டிங் இருக்குது. அதை நீங்கள் பயன்படுத்தி அந்த 60 செகண்டுக்குள்ளே என்ன சொல்லணுமோ அதை சொல்லி முடித்து அனுப்பிடலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதுக்கு முன்னால் மைக்ரோஃபோனில் கொடுத்துருந்தாங்க. அங்கேருந்து தூக்கி என்ன பண்ணாங்கன்னா பக்கத்தில் ஒரு கேமரா இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேமராவில் கொடுத்துருந்தாங்க. அதை நீங்கள் ப்ரெசன்ட் ஹோல்ட் பண்ணிங்கன்னா உடனே என்ன பண்ணுன்னா 60 செகண்டில் வீடியோவை கேப்சர் பண்ணி நீங்கள் அனுப்பிடலாம். இப்போ அந்த கேமரா ஒரு தட்டு தட்டினீங்கனாலே அது பெருசாக ஓப்பன் ஆகும். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ அப்படின்னு ஒரு டேப் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் ஃபோட்டோன்னு ஒரு டேப் இருக்கும். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வீடியோ நோட் அப்படின்னு ஒரு டேப் கூடிய சீக்கிரத்தில் அறிமுகப்படுத்த போகிறாங்க. இந்த டேப் என்ன பண்ணணுன்னா ஒரு 60 செகண்டில் நீங்கள் வீடியோவை கேப்சர் பண்ணி யாருக்கு அனுப்புன்னு நினைக்கிறீங்களோ அனுப்பிக்கலாம். இந்த அற்புதமான செட்டிங் விரைவில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்களுடைய வாட்ஸ்அப்பில். அதுக்கு அப்பப்போ ப்ளே ஸ்டோரில் போயிட்டு வாட்ஸ்அப்புக்கு ஏதாவது அப்டேட் வந்திருக்கான்னு செக் பண்ணுங்கள். அப்டேட் கொடுத்துட்டு ட்ரை பண்ணி பொறுத்த வரைக்கும் ரெண்டாவது இன்ட்ரெஸ்டிங்கான செட்டிங், அற்புதமான செட்டிங், கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்தலாம். நீங்கள் ரிசீவ் பண்ண முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் உங்களுடைய சொந்த சேனலில் ஃபார்வர்ட் பண்ணலாம். அதாங்க நிறைய ஷேர் பண்ணியிருப்பாங்கள்ல உங்களுக்கு, அது எல்லாத்தையும் நல்ல விஷயமா இருந்தால் வாட்ஸ்அப்போட சேனலில் நீங்கள் ஃபார்வர்ட் பண்ண முடியும். அந்த ஒரு வசதியே கொண்டு வர போகிறாங்க. இவ்வளவு நாளாக ஒருத்தட்டிருந்த கிடைச்ச மெசேஜை இன்னொருத்துக்கு நீங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. உங்களுக்கு பிடிச்சமான நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் சேனல்லையும் நீங்கள் ஃபார்வர்ட். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் எனக்கு லைட்டாக ஞாபகம் இருக்குது. கூகுள் பிளே ஸ்டோர் ஆரம்பத்தில் நீங்கள் பயன்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் நீங்கள் இந்த பச்சை கலரை பார்த்துருப்பீங்க. பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட்ஸில் பின் பண்ணுங்கள், ஆமாங்க நான் கூகுள் பிளே ஸ்டோரை பயன்படுத்தும் போது ஒவ்வொரு ஆப்போட பேஜ் நான் ஓப்பன் பண்ணும் போது அந்த நேமுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் பச்சை கலரை டிஸ்பிளே ஆகிறத நான் பார்த்துருக்கேங்க அப்படின்னு நீங்கள் என்ன செய்யுங்க, கீழே கமெண்ட்ஸில் பின் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். அதே போல் நாளடைவில் என்ன பண்ணாங்கன்னா கூகுள் அதிரடியாக ஒரு அறிவிப்பு வெளியிட்டு நாங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோரில் எங்கெல்லாம் நாங்கள் பச்சை கலர் லிஸ்ட் பண்ணுறோமோ அந்த பச்சை கலரை நாங்கள் தூக்கிட்டு ப்ளூ கலரை நாங்கள் லிஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோரில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா பச்சை கலராக இருக்கிறது எல்லாமே ப்ளூ கலராக இருக்கும். நீங்கள் கவனிச்சிங்கன்னா கீழே கமெண்ட்ஸில் பின் பண்ணுங்கள். ஸோ இப்போ எதுக்கு நான் இதை சொல்ல வரேன்னா வாட்ஸ்அப்புக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்குது. சம்மந்தம் இருக்குது, கலரில் சம்மந்தம் இருக்குது. ஆமாங்க, மெட்டாவோட கம்பெனி ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் இவங்க எல்லாமே மெட்டாக்கு கீழே தான் இருக்கிறாங்க. ஸோ மெட்டா என்ன சொல்லுதுன்னா நாங்கள் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் இந்த செக் மார்க்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ரைட் மார்க்கு, அதில் எல்லாத்துலேயும் நாங்கள் வந்து ப்ளூ கலரை கொடுத்து வச்சுருக்கோம். வாட்ஸ்அப்பில் மட்டும்தான் பச்சை கலரில் இருக்குது. அதை நாங்கள் கூடிய சீக்கிரத்தில் தூக்க போகிறோம்னா தூக்கிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் அந்த ரைட் மார்க் இருக்குல்ல செக் மார்க், அதை பச்சை கலரை ப்ளூ கலரை மாற்ற போகிறாங்களாம். இந்த அப்டேட் கூடிய சீக்கிரத்தில் வரப்போகுது வாட்ஸ்அப்பில். வந்துச்சுன்னா உடனே கமெண்ட்ஸில் பின் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். எதுக்கு எடுத்தாலும் கமெண்ட்ஸில் பின் பண்ணுங்கள், அப்படி தான் வருது. எனிவே நானும் தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ இந்த வீடியோவில் மூணு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நான் உங்களுக்கு தெரியப்படுத்திருக்கேன். யூஸ்ஃபுல் தானே? சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்ன மூணு முத்தான விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இன் ஃபியூச்சருக்கு
இது ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்கும். பயனுள்ள வீடியோ வந்தால் நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல கீழே நிறைய பட்டன்ஸ் இருக்கு, அதில் உங்களுக்கு பிடிச்சதை தட்டி விட்டுருங்க. அதுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு, நான் சொன்ன மாதிரி மறுபடியும் கமெண்ட் செக்ஷன் சொல்லிக்கிட்டே இருங்க. கமெண்ட் செக்ஷன் இருக்கு, நல்ல ரீதியில் பதிவு பண்ணுங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்க.